உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் உடன் பிறவா சகோதர சகோதரிகளுக்கு என் பணிவான வணக்கங்கள். ஜூபிட்டர் ஸ்கூல் ஆஃப் வேதிக் அஸ்ட்ராலஜி ஜோதிஷ் ஃபண்டமெண்டல்ஸ் சாப்டரில் இன்று 18வது பாடம், உங்கள் எதிர்கால ஒளி விளக்கு எந்த பாவம்? புத்திர பாவம். நாம் பல பெயர்களில் இந்த 5வது பாவமாகிய புத்திர பாவத்தை அழைக்கிறோம். புத்திர பாவம் என்றும் பூர்வபுண்ணிய பாவம் என்றும் பல பெயர்களில் அழைக்கிறோம். மகரிஷிகள் கொடுத்த பெயர் புத்திர பாவம். முதலில் ஒரு சார்ட்டின் மூலம் என்னென்ன விஷயங்கள் புத்திர பாவத்தில் வருகின்றன என்று பார்ப்போம். இந்த 5வது பாவத்துடன் ஆங்கில சார்ட்டும் இத்துடன் இணைத்து உங்களுக்கு வழங்குகின்றோம். இனிமேல் வரக்கூடிய பாடங்கள் அனைத்திலும் சார்ட்டை பொறுத்தவரையிலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சேர்ந்தே வரும். இறைவன் அருள் இருந்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய பாடங்களில் டிரான்ஸ்லேஷனும் தருவதற்கு முயற்சிக்கிறோம். இப்பொழுது புத்திர பாவத்தின் சாற்றை பார்ப்போம். 5வது பாவம். மகரிஷிகள் 5வது பாவத்திற்கு கொடுத்திருக்கும் பெயர் புத்திர பாவம். நாம் பூர்வ புண்ணிய பாவம் என்றும் கூறுவது உண்டு. இந்த 5வது பாவத்தில் 1 புத்திரனை பற்றியும் 2 புத்தியின் புனிதம் பற்றியும் 3 மந்த்ரா 4 யந்த்ரா 5 தீன 6 வித்யா 7 ராஜ்ய வீழ்ச்சி ஆகிய 7 விஷயங்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம். இந்த புத்திர பாவத்தின் காரகர் குரு. முதலிலேயே நாம் பார்த்திருக்கின்றோம் 2வது குடும்ப பாவத்தின் காரகர் குரு. இப்பொழுது 5வது பாவத்தின் காரகர் குரு. இனி வரக்கூடிய 9வது பாவத்திற்கும் 11வது பாவத்திற்கும் குரு பகவான் தான் காரகராக வருகிறார். ஆக 12 பாவங்களில் 4 பாவங்களுக்கு காரகராக வருவது குரு. 5வது பாவமாகிய புத்திர பாவத்திற்கும் காரகர் குருதான். முதலில் புத்திர பாவத்தில் நாம் பார்ப்பது புத்திரன். புத்திரன் என்பது நமக்கு பிறக்கும் குழந்தை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த குழந்தை புத்திரன் என்ற பொதுவான பெயரில் அழைக்கப்படுகிறது. ஆண்களாக இருந்தால் 5வது பாவம் புத்திர பாவமாக வரும். பெண்களாக இருந்தால் 9வது பாவம் புத்திர பாவமாக வரும். சோ எந்த வகையிலும் புத்திரனுக்கு காரகன் குருதான். 5வது பாவத்திற்கும் காரகன் குருதான், 9வது பாவத்திற்கும் காரகன் குருதான். சோ குரு இல்லாமல் இதுவும் இல்லை. ஓகே, புத்திரன் நம்மளுடைய பரம்பரை பலமான பரம்பரையாக இருந்தால் நமக்கு பிறக்கும் குழந்தைகள் பலமுள்ளவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் நமது பரம்பரையின் பெயரை காப்பாற்றுவோராகவும் அமைவார்கள். ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள்தான் அவர்களுடைய வருங்காலம். அந்த வருங்காலத்தின் ஒளி விளக்குதான் அவர்கள் ஈன்றெடுக்கும் குழந்தைகள். கடைசி காலங்களில் முடியாத காலங்களில் நமக்கு வழிகாட்டி நமக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து நம்மை எங்கே சேர்க்க வேண்டுமோ அங்கே சேர்ப்பதற்கு நமக்கு குழந்தைகள் முக்கியமானவர்கள். குழந்தைகள் பிறந்தால்தான் பேரக்குழந்தைகள் பிறக்கும். குழந்தைகள் இல்லாமல் பேரக்குழந்தைகள் கிடையாது. 5வது பாவம் நமக்கு பூர்வ புண்ணிய பாவமாக இருந்தாலும் 9வது பாவம்தான் நமது பாக்கிய பாவம். நாம் பாக்கியசாலி என்பதற்கு சர்டிபிகேட் நமது பேரக்குழந்தைகள். ஆக நாம் இறக்கும் தருவாயில் நமக்கு நெய்வந்தம் பிடிப்பதற்கு பேரக்குழந்தைகள் மிக மிக அவசியம். நாம் மேலுலகம் நோக்கி செல்லும் காலத்தில் இருண்ட பகுதியில் நமது பேரக்குழந்தைகள் பிடிக்கும் நெய்பந்தம்தான் நமக்கு வழிகாட்டும். ஆக குழந்தைகள் மூலமாகத்தான் நாம் பாக்கியத்தை அடைய முடியும். அது நமது பேரக்குழந்தைகள். ஆக புத்திர பாக்கியம் என்று சொல்வோம். புத்திரனும் பாக்கியமும் ரெண்டும் ஒன்றுதான். புத்திரன் வந்தால்தான் பாக்கிய பாவத்தின் பேரன் நமக்கு கிடைப்பான். அதனால்தான் புத்திர பாவம் என்று சொல்வோம், புத்திர பாக்கியம் என்று சொல்வோம், புத்திரனை புத்திர பாக்கியம் என்று சொல்வோம். ஓகே, 2வது புத்தியின் புனிதம். புத்தியின் புனிதம் என்பது தமிழ் பெயர். புத்தே சைவா
என்பது சான்ஸ்கிரிட் வார்த்தை. புத்தே சைவா என்பது அனைவரும் புத்திசாலிகள் தான் இந்த உலகில். அதே சமயத்தில் அதிபுத்திசாலிகளாக லட்சத்தில் கோடியில் ஒருவராக பிறக்கும் குழந்தைகள் அவர்களின் புத்திசாலித்தனத்தின் புனிதமான உயர்வான ஒரு நிலையை இந்த சமுதாயத்திற்கு தருவார்கள். எப்படி என்றால், சமீபத்தில் ஒரு 13-14 வயது ஒரு சிறுவன், நமது கொரோனா வருவதற்கு முன்னாகவே அந்த கிரகண காலத்தில், 2019 கிரகண காலத்தில் இப்படிப்பட்ட கொடூரமான வியாதி பரவும், உலகமே ஸ்தம்பித்து நிற்கும் என்பதை பிரிடிக் பண்ணி கூறியிருக்கிறார். அந்த குழந்தை, 14 வயது குழந்தை, எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாலும் மண்டேன் அஸ்ட்ராலஜியில் இவ்வளவு உயர்வான நுணுக்கமான விஷயத்தை சொல்லுவதற்கு திறமை பெறுவது மிக மிக கடினம். ஒரு சமயம் அவர்கள் பெற்றோர்கள் சரியான முறையில் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து தயாராக்கி விட்டார்கள் என்று சொன்னாலும், 14 வயதில் அதை உருவாக்குவது அவ்வளவு சுலபமான காரியமல்ல. அவர்களே இப்படிப்பட்ட எந்த பிரடிக்ஷனையும் இதுவரையில் வெளியிட்டவர்கள் இல்லை. ஆகவே அந்த குழந்தை முற்பிறவிகளில் தான் படித்த கலையின் புனிதத்தை, உயர்வான கல்வியை, திறமையை, புத்திசாலித்தனத்தை, எப்படி நாம் செய்த பாவத்தையும் புண்ணியத்தையும் அடுத்த பிறவிக்கு எடுத்து செல்கின்றோமோ, அதே போல முற்பிறவிகளில் கற்ற கல்வியையும் திறமையையும் அந்த புத்திசாலித்தனத்தையும் இந்த பிறவியில் கொண்டு வந்து மனித சமுதாயத்திற்கு உதவி இருக்கிறது. இதுதான் புத்தே சைவா. ஒளிரும் சக்தி, இறைவனின் புனிதம். இறைவன் நேரே வருவதில்லை, ஆனால் இப்படிப்பட்ட குழந்தைகள் மூலமாக பலவிதமான அவதாரத்தில் இறைவன் ஒளிர்கிறான். ஒரு 3 வயது குழந்தை ட்ரம் வாசிப்பதும், 7 வயது சிறுவன் நீங்கள் எத்தனை டிஜிட்டில் நம்பர் சொன்னாலும் நொடி பொழுதில் அதற்கு ஸ்கொயர் ரூட் சொல்வதும், இந்த பிறவியில் நாம் படித்து புலமை பெற்று சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. நிச்சயமாக பல பிறவிகளில் நாம் கற்ற கல்வியை, திறமையை இந்த சமுதாயத்திற்கு கொண்டு வருகிறோம். அதுதான் நமது புத்தே சைவா. புத்தியின் புனிதம் என்றால், புனிதமான புத்தி, இறைவனுக்கு சமமான புத்தி அனைவருக்கும் கிடைக்காது. கிடைத்தால் நல்லதுதான், ஆனால் அதற்கு பாக்கியம் செய்து பிறக்க வேண்டும். சிலர் கூறுவார்கள், ஏன் பணம் 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 என்று அலைகிறாய், இறக்கும் போது கூட அரணாக்கயிறு வரலையும் அறுத்துட்டு தான் அனுப்புறாங்க, நீ என்ன பணத்தை எடுத்துட்டா போக போற அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை இல்லை. பல பழமொழிகள் உண்மைக்கு மாறாகவும் இருக்கின்றன. உதாரணத்திற்கு, நாம் செய்த பாவங்களும் புண்ணியங்களும் நமது ஆகாமிய கர்மமாக நமது சஞ்சித கர்மத்தில் சேர்க்கப்படும் போது அதற்குண்டான பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தபடி அடுத்த பிறவிகளில் நாம் கர்ம பலனை அனுபவிக்கிறோம். அதே போல நாம் பயின்ற கல்வி, அறிவு, புத்திசாலித்தனம் அடுத்த பிறவிக்கு செல்கிறது. அதுதான் இந்த புத்தியின் புனிதம், புனிதமான புத்தி, புத்தே சைவா. அப்படி இருக்கையில் நாம் சம்பாதித்த பணம் நேர்மையான வழியில் என்றால், நமது குழந்தைகளையும் நமது குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு தேவையான பணத்தை தன்னுடைய உடல் உழைப்பாலும் புத்திசாலித்தனத்தாலும் நேர்மையான வழியில் சம்பாதித்திருந்தால், அதிகமான செல்வத்தை இல்லாதவர்களுக்கு அவர்களை தேடி இறைவனைப் போல அவர்களுக்கு தேவையானதை செய்து உங்களுடைய செல்வத்தை அவர்களுக்கு உதவுவதற்கு செலவிட்டிருந்தால், அவர்களுடைய மனத்தில் உங்களுடைய செல்வத்தின் இன்சூரன்ஸ் விதைக்கப்படும். இப்பொழுது நாம் வெளிநாடு செய்கிறோம், வெளிநாடு செல்கிறோம் ஒரு டூரிஸ்டாக. நாம் போகும்போது பணத்தை மூட்டை மூட்டையாக கட்டி கொண்டு போவதில்லை. ஒரு பிளாஸ்டிக் கார்டில் அத்தனை இன்ஃபர்மேஷனையும் பிரிண்ட் பண்ணி, இதுதான் கிரெடிட் கார்டு, இதுதான் டெபிட் கார்டு என்று கொடுக்கிறார்கள். அந்த கார்டை எந்த நாட்டுக்கு கொண்டு சென்றாலும் நமது பேங்கில் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அது வரையில் அதில் வித்ட்ரா செய்து கொள்கலாம். இது எப்படி சாத்தியம்? நமது பணத்தை நாம் எடுத்து செல்லவில்லை, ஆனால் கடல் கடந்து வேற நாடுகளில் நடக்கும் பொழுது நமக்கு தேவையானதை அந்த ஒரு சிறு உபகரணம் நமக்கு தரும்போது, இறைவனால் உங்களுக்கு தரப்பட்ட செல்வத்தை, நேர்மையான வழியில் நீங்கள் உழைத்த பணத்தை உங்களுக்கு அடுத்த பிறவியில் கொண்டு சேர்ப்பதற்கு
இறைவன் வழி செய்ய மாட்டானா? சாதாரண பேங்கர் செய்யும் ஒரு சிறிய செயலை இறைவன் செய்ய மாட்டானா? நிச்சயமாக செய்வான். நம்புங்கள், நம்பிக்கைதான் இறைவன். உங்களுடைய வருமானமும் செலவும் புனிதமான வழியில் இருந்தால், இறைவனை முன்னிறுத்தி நீங்கள் செலவு செய்திருந்தால், சம்பாதித்திருந்தால், நிச்சயமாக நீங்கள் அடுத்த பிறவியில் பிறக்கும் போது ஒரு அருமையான நல்ல குலத்தில், பொருளாதாரத்தில் நிறைவடைந்த குடும்பத்தில் குழந்தையாக பிறப்பீர்கள். இதுவும் நிச்சயம். ஓகே, அடுத்து மந்த்ரா. இந்த ஐந்தாவது பாவத்தின் மூலம் நம்மளுடைய வருங்காலம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம். நாம் ஆசிரியராக இருப்போமா, தொழில் செய்வோமா, வேலைக்காரராக இருப்போமா, டெக்னீஷியனாக இருப்போமா, வைத்தியராக இருப்போமா, அரசியல்வாதியாக இருப்போமா, வெளிநாட்டு வியாபாரம் செய்வோராக இருப்போமா, இப்படிப்பட்ட எந்த தொழில் செய்தாலும் அதை நமக்கு உணர்த்தும் பாவம் இந்த ஐந்தாவது பாவம். இதில் இந்த மந்த்ரா என்பதும் ஒரு பகுதி. மந்த்ரா என்ற கான்செப்டில் நீங்கள் புலமை பெற்றவராக இருந்தால், நீங்கள் மந்திர சாஸ்திரத்தில் மேதையாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை தரம் மந்திர சாஸ்திரத்தின் மூலமாக, அதை போதிப்பது, அதை ரீப்ரொடியூஸ் செய்வது, அதை எப்படி உபயோகிப்பது என்பதை மற்றவர்களுக்கு போதிப்பது, அதே சமயத்தில் அதை உச்சாரணம் செய்து இறைவனை அடைவது, இப்படிப்பட்ட பலவிதமான அவர்களுடைய வருங்காலம் இந்த மந்திர என்ற கான்செப்டின் மூலம் ஐந்தாவது பாகத்தில் இருந்து வெளிப்படும். அதே சமயத்தில் நான்காவதாக வருவது யந்த்ரா. மந்த்ரா அதற்கு இரட்டை குழந்தைதான் யந்த்ரா. மந்திரத்தை செப்பு தகடிகளிலும் வெள்ளி தகடுகளிலும் தங்க தகடுகளிலும் யார் மந்திரம் உச்சாரணம் செய்கிறார்களோ அவர்களே தன்னுடைய கையால் எழுதி, அப்படி எழுதப்பட்ட பட்டயங்களை, தகடுகளை கோவில்களில் எந்த மூர்த்தங்கள் நிறுவுகிறோமோ அந்த மூர்த்தங்களுக்கு அடியில் வைத்து ஆகம விதிகளின்படி பூஜை புனஸ்காரங்கள் ஹோமங்கள் செய்து அந்த மூர்த்தத்தை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்தால்தான் அந்த கோயில் கோயிலாக விளங்கும். அந்த கோயிலில் இறைவன் குடியிருப்பான். அந்த கோயிலுக்கு போகும் ஒவ்வொரு மனிதரும் இறைவனின் அனுகிரகம் பெற்று ஆனந்தமாக வெளியில் வருவார். ஓகோ, மந்திரமும் யந்திரமும் ஒன்றோடொன்று கைகோர்த்து நடக்கும். தற்காலத்தில் யந்திரங்கள் பல கடைகளில் மிஷினில் பிரிண்ட் செய்து விற்கப்படுகிறது. அதற்கு பலன் உண்டா என்றால் அவரவர்கள் சோதித்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்தது ஐந்தாவதாக தீன. தீன என்றால் இந்த புத்தியின் புனிதத்தை பற்றி பார்த்தோம். அதே சமயத்தில் ஒருவருடைய புத்தி ஸ்தானம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் இந்த ஐந்தாவது பாவத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த தீன என்ற கான்செப்ட், உங்களுடைய புத்தி நிதானம் இழந்து, சக்தி இழந்து, ப்ரொடக்டிவ் குணங்கள் இழந்து, எதற்கும் உபயோகப்படாமல் அரை மனிதராகவோ கால் மனிதராகவோ வாழ வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு வாழ்க்கைக்கு உபயோகப்படாத புத்தி தான் இந்த தீனா. தீன நிலை என்பது பல பிறவிகளில் அவர்கள் செய்த பாவங்களுக்கு உண்டான தண்டனையாக இந்த பிறவியில் புத்தியின் அளவு சாதாரண நிலையில் வாழ்பவர்களை விட மிக மிக குறைவான நிலையில் இருக்கும். இதையும் இவர்களுடைய புத்தி எந்த நிலையில் இருக்கிறது என்பதையும் ஐந்தாம் பாவத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து ஆறாவதாக வித்யா. வித்யா என்பது சாதாரணமாக பள்ளிகளில் போய் ஐந்தாவது ஸ்டாண்டர்ட், பத்தாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், அப்புறம் பிளஸ் டூ படிக்கிறோம், தென் கல்லூரியில் போய் பட்டப்படிப்பு படிக்கிறோம், அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறோம், டாக்டர்ஸ் படிக்கிறோம், பலவிதமான டாக்டரேட் படிப்புகளுக்கு ஒரே ஜீவன் உட்படுவதும் உண்டு. இப்படி அவர்களுடைய வித்தை எந்த துறையில் இருக்கும், எந்த நிலையில் இருக்கும், எந்த டிக்னிட்டியில் அவர்கள் வாழ்வார்கள், எதை பெரிதாக நினைத்து அவர்கள் வித்தை பயில்வார்கள், எந்த வித்தையில் சிறந்து விளங்குவார்கள் என்பதையும் இந்த ஐந்தாவது பாவம் நமக்கு எடுத்துக்காட்டும். ஏழாவதாக பார்க்கவிருப்பது ராஜ்ய வீழ்ச்சி. ராஜ்ய வீழ்ச்சி என்றால் தற்காலத்தில், அந்த காலத்தில் ராஜாக்கள் வாழ்ந்தார்கள், அதனால் ராஜ்ய வீழ்ச்சி. தற்காலத்தில் ராஜாக்கள் வாழ்வது ரொம்ப மிக குறைவாகிவிட்டது. ஷோ அரசியல் வீழ்ச்சி
அரசாங்க வீழ்ச்சி, அரசியல்வாதிகளின் வீழ்ச்சி என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த பல அரசியல் பிரமுகர்கள், இராஜாங்கங்கள் சில காலத்தில் சரிந்து போவது உண்டு. நம்மளுடைய வருங்காலத்தை மட்டும் ஐந்தாம் பாவம் சொல்லவில்லை. ஒரு ராஜாவின், ஒரு அரசியல் தலைவரின் ஜாதகத்தில் அவருடைய வீழ்ச்சி என்றால் அந்த நாட்டினுடைய வீழ்ச்சியாகவே அது மாறிவிடும். ஆக ஐந்தாவது பாவம் நமது வருங்காலத்தில் உள்ள விஷயங்களை கூறுவது சாதாரண மனிதருக்கு, ஆனால் அரசியலில் முதன்மையாக இருக்கக்கூடிய மந்திரிகள், பிரமுகர்கள் இவர்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாவது பாவம் வீழ்ச்சியடையக்கூடிய, அரசை இழக்கக்கூடிய, பதவி இழக்கக்கூடிய, மக்களின் ஆதரவை இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் அது அந்த நாட்டினுடைய வீழ்ச்சியாகவே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். அதே போல ராஜாக்களுக்கு மட்டும் வீழ்ச்சி அல்ல, அரசியல்வாதிகளுக்கு மட்டும் வீழ்ச்சி அல்ல, பொருளாதார ரீதியில் வியாபாரம் செய்யக்கூடிய உயர்வான கோடிக்கணக்கான ரூபாய்களில் வியாபாரம் செய்யக்கூடிய பெரிய பெரிய இராஜாங்கங்கள் கூட சில சமயங்களில் வீழ்ந்து விடுகின்றன. ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்தவர்கள் இப்பொழுது பராரியாக நாடு கடந்து அனாதைகளாக திரியக்கூடிய நிலையில் வாழ்வதை நாம் அனைவரும் கண்ணால் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். இதுவும் ராஜ்ய வீழ்ச்சிதான். ஐந்தாவது பாவம் என்பது நமது வருங்காலத்தின் ஒளிவிளக்கு என்பது நிச்சயமாக பொருந்தும். நமது வருங்காலம் எப்படி இருக்கும் என்பதை முன்னாடியே நமக்கு உணர்த்தும். இதை பார்த்து நாம் உஷாராக இருப்பது அவசியம், மிக மிக அவசியம். ஆக நாம் ஐந்தாவது பாவமாகிய புத்திர பாவத்தில் நாம் தெரிந்து கொள்வது புத்திரன் புத்தியின் புனிதம், மந்த்ரா யந்த்ரா தீன வித்யா ராஜ்ய வீழ்ச்சி. இந்த பாவத்தின் காரகர் குரு. ஐந்தாவது பாவத்தின் மூலம் என்னென்ன விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று பார்த்தோம். ஐந்தாவது பாவ ஸ்தானாதிபதியும் ஐந்தாவது பாவ காரகனாகிய குருவும் கேந்திர கோணங்களில் இருந்து ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனையில் சம்பந்தப்பட்டு இருந்தால் ஐந்தாவது பாவம் மிக மிக சிறப்பாக அமையும். பாவ அதிபதியோ பாவ காரகனாகிய குருவோ ஐந்தாவது பாவத்தை பார்த்திருந்தாலோ, அந்த ஐந்தாவது பாவத்தில் இருந்தாலோ நல்லது. ஆனால் பாவ காரகனாகிய குரு ஐந்தாவது பாவத்தில் இருந்தால் காரகோ பாவ நாஸ்தி என்ற ஒரு கான்செப்டில் அந்த ஐந்தாவது பாவத்தில் இருக்கக்கூடிய ஏழு விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயத்தை நாஸ்தி செய்யக்கூடிய காரகோ பாவ நாஸ்தி ஏற்படும். எல்லா விஷயங்களும் கேட்டுவிடாது. அத்துடன் பாவாதிபதியும் பாவ காரகனாகிய குருவும் ஐந்தாம் பாவத்துக்கு 2, 6, 8, 12 ஆகிய பாவங்களில் இருந்தால் அந்த பாவம் முழுமையாக, அதாவது ஐந்தாவது பாவம் முழுமையாக பலன் தராது. அதே சமயத்தில் ஐந்தாவது பாவத்தில் ஏதாவது கிரகம் இருந்து அது தனியாக இருந்துவிட்டால் பிரச்சனை இல்லை, நன்மை செய்யும். அந்த கிரகம் நன்மை செய்யும். ஏனென்றால் ஐந்தாவது பாவம் 1, 5, 9 ஆகிய 3 திரிகோணங்களில் ஒன்றாக வருவதால் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிச்சயமாக நன்மை புரியும். ஆனால் ஐந்தாவது பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பாவ கிரகங்களாலேயோ ராகுகேதுகளாலேயோ தாக்கப்பட்டிருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த தாக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரகம் வேறு இடங்களில் இருந்திருந்தால் ஓரளவுக்காவது நன்மை புரிந்திருக்கும். ஆனால் ஐந்தாவது பாவத்தில் தாக்கப்பட்டிருக்கும் போது தன்னுடைய சுய பாவத்தின் வேலையையும் செய்யாது, ஐந்தாம் பாவத்தின் நன்மையையும் புரியாது. எந்த கிரகமும் 1, 5, 9 திரிகோணங்களில் பாவ கிரகங்களால் தாக்கப்படக்கூடாது. ஐந்தாம் பாவாதிபதி எந்த கிரகமாக வருகிறதோ அது ஷட்பலத்தில், ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்கில் ஒரு பகுதி இருக்க வேண்டும், 1 என்ற நிலையில் இருக்க வேண்டும். எந்த நிலையில் அது இருக்க வேண்டுமோ அந்த நிலைக்கு குறையாத ஒரு நிலையில் இருக்க வேண்டும். ஷட்பலத்தில்
அதனுடைய யூனிட் ஆகிய ரூபாவில் ஒரு ஒரு கிரகத்திற்கும் எத்தனை ரூபா ஸ்ட்ரென்த் என்று உங்களுக்கு முனமேயே கொடுத்திருக்கிறேன். அதை ரிவர்ஸ் செய்து பார்த்து கொள்ளவும். ஷட்பலத்தில் எந்த நிலையில் இருக்க வேண்டுமோ அந்த நிலையில் அந்த கிரகம் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தில் இருந்தால் எந்த இடத்தில் எந்த பாவத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மை புரியும். ஆனால் ஷட்பலத்தில் ஒரு 60% குறைவாக இருக்க நேர்ந்தால் அந்த கிரகம் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நன்மை புரிவது மிக மிக கடினம். அதே சமயத்தில் ஒவ்வொரு ஜாதகரும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி எந்த கிரகமாக வருகிறதோ அந்த கிரகத்தின் தேவதை அதிதேவதை ஆகிய தெய்வங்களை மூர்த்தங்களை வழிபடுவது மிக மிக அவசியம். உங்களுக்கு நன்மை நடப்பதாக இருந்தாலும் தீமை நடப்பதாக இருந்தாலும் அனைத்துமே அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய 5ஆம் பாவாதிபதியின் மூலமாகத்தான் உங்களுக்கு டெலிவரி ஆகும். 5ஆம் பாவ அதிபதிதான் உங்களுடைய கொரியர் ஏஜென்ட்ஸ். எந்த தபால் வந்தாலும் கொரியர் மூலமாக வருவது போல நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் 5ஆம் பாவத்தின் அதிபதி மூலமாகத்தான் உங்களை வந்து சேரும். ஆக உங்களுக்கு நன்மை நடப்பதாக இருந்தாலும் தீமை நடப்பதாக இருந்தாலும் முன்னமேயே 5ஆம் பாவ அதிபதியின் தேவதை அதிதேவதையை வழிபட்டு நீங்கள் உங்களை சுற்றி ஒரு அரணை அமைத்து கொள்வது நல்லது. சந்தர்ப்பம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தால் சில சமயங்கள் காலம் கடந்திருக்கும். கண் போன பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து பிரயோஜனமில்லை. ஆக 5ஆம் பாவம் என்பது நமது வருங்காலத்தின் மிக மிக முக்கியமான பாவம். 5ஆம் பாவம் பணபுரத்தில் வருவதால் நமக்கு மட்டும் ஃபியூச்சர் என்பது இல்லை, நம்மை சார்ந்தவர்களுடைய ஃபியூச்சரும் நமது 5ஆம் பாவத்தில் அடங்கியிருக்கிறது. நமது குழந்தையின், நமது பேரக்குழந்தையின், நமது குடும்பத்தின், நமது தொழிலாளர்களின், நம்மை சார்ந்திருப்பவர்களின் வருங்காலமும் நமது ஜாதகத்தில் அடங்கியிருக்கிறது. ஆகவே 5ஆம் பாவ அதிபதியின் தேவதையை அதிதேவதையை வணங்கி வழிபட்டு டெய்லி பேசிஸ் வணங்கி வருவது மிக மிக முக்கியமான ஒன்று. மீண்டும் அடுத்த பாடத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு சகோதரன் கே.எஸ். சோமசுந்தரம். நன்றி, வணக்கம்.